ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நம்ம விப்ரோவை பற்றி ஒரு நியூஸ் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த நியூஸை பற்றி தான் சம் டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி விப்ரோவோட பங்கு 2% மேலே உயர்ந்து 269 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக என்ன ஸ்டாக்கோட நியூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, பிரிவினையின் போது பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தவர்கள் வந்து வைத்திருந்த விப்ரோ பங்குகளை மத்திய அரசு விற்று 1100 கோடி ரூபாய் லாபம் பார்த்திருக்கு. விப்ரோ பங்குகளை விற்பனை செய்ததன் மூலம் இதுவரையிலும் எதிரிகளின் வசம் இருந்த இந்தியாவின் சொத்துக்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் சொத்துக்கள் எதிரி நாடுகளின் கைவசம் செல்வதை தவிர்க்கவே டிமேட் எனும் பேப்பர் பங்குகளாக மாற்று திட்டமாகும். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது நாட்டை விட்டு வெளியேவர்கள், அப்புறம் இந்தியா சீனா போர் நடந்த போது நாட்டை விட்டு எதிரி நாடுகளுக்கு குடிபெயர்ந்தவர்கள் என இந்தியாவில் விட்டு சென்ற சொத்துக்களின் இன்றைய மதிப்பு சுமார் 100,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக இருக்கு. முதல்கட்டமாக எதிரிகளின் வசமிருந்த சொத்துக்கள் எவை எவை என்று கணக்கிடப்பட்டு அவற்றை மத்திய அரசு தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. இதில் பங்குகள் வடிவத்தில் சுமார் 3000 கோடி சொத்துக்களும், நிலம் மற்றும் கட்டிடம் என அசையா சொத்துக்களாக சுமார் 100,000 கோடிக்கும் சொத்துக்கள் அதிகமாக உள்ளதாக கண்டறியப்பட்டிருக்கு. இவற்றை விற்று அரசின் வசம் சேர்க்க மத்திய அரசு தீவிரமாக முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. இரண்டாவது, நாட்டை விட்டு வெளியேறியவர்களின் வாரிசுகள் என கூறிக்கொண்டு இந்தியாவில் உள்ள சொத்துக்களுக்கு யாரும் உரிமை கோர முடியாதபடி மத்திய அரசு கடந்த 2017 எதிரி சொத்துக்கள் சட்டத்தில், அதாவது எனிமி ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1968 திருத்தம் கொண்டு வந்தது. எதிரிகளின் சொத்துக்களை விற்பதற்காக மத்திய அரசின் கேபினெட் குழு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் கூட முடிவெடுத்து உத்தரவிட்டது. பின்னர் கடந்த பிப்ரவரி மாதம் உயர்மட்ட குழு கூடி விவாதித்து எதிரி சொத்துக்களை விற்று அவற்றை வேறு வகையில் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது. மூன்றாவது, நாட்டை விட்டு வெளியேறியவர்களின் பேப்பர்களாக உள்ள பங்குகளை டிமேட் எனும் மின்னணு கணக்குகளாக மாற்ற கடந்த மார்ச் 31 வரை கெடு விதித்தது. அதற்கு பிறகு பேப்பரில் உள்ள பங்கு முதலீடுகளை விற்க முடியாது என்று மத்திய அரசு உத்தரவிட்டது. டிமேட்டாக மாற்றாத பங்குகள் எதிரிகளின் சொத்தாக கணக்கிடப்பட்டு அவற்றை விற்கும் முடிவிற்கு மத்திய அரசு வந்துச்சு. எதிரிகளின் சொத்தாக கணக்கிடுவதில் 996 நிறுவனங்களின் 20,323 பங்குதாரர்கள் 6.5 crore பங்குகளை வாங்கியிருப்பதாக தெரிய வந்திருக்கு. இவை அனைத்தையுமே மத்திய உள்துறை அமைச்சகம் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. எதிரிகளின் சொத்தாக கணக்கிடப்பட்ட பங்கு முதலீடுகளில் தகவல் தொழில்நுட்பத்துறையில் நாட்டின் மூன்றாவது மிக பெரிய விப்ரோ நிறுவனத்தின் பங்குகள் 2 பாகிஸ்தானியர்களின் வசம் இருந்த 4.43 கோடி பங்குகளை விற்க முடிவெடுத்தது. பாகிஸ்தானியர்களின் வசம் இருந்த 4.43 கோடி விப்ரோ பங்குகளை 258.90 ரூபாய் வீதம் சுமார் 1150 கோடிக்கு மத்திய அரசு விற்கப் போவதாக தெரிய வந்திருக்கு. மத்திய அரசு விற்கும் விப்ரோ பங்குகளில் 3.90 கோடி பங்குகளை ஆயுள் காப்பீட்டு நிறுவனமான எல்ஐசி நிறுவனம் வாங்க போகிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த விப்ரோ நியூஸ் கண்டிப்பாக இந்த விப்ரோவோட பங்குகளுக்கு இம்பேக்ட் கொடுக்கும். ஸோ இந்த டீட்டெயில் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், ஸோ இதுக்கப்புறமா நடக்க போகிற சில முக்கியமான தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கிற கமெண்டில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. டீட்டெயில்ஸ் மேற்கொண்டும் தகவல்கள் இது மாதிரி அப்பப்போ உடனே அப்டேட் ஆகிறதுக்காக கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் உள்ள அலைஸ் ப்ளூவோட ஆண்டி ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் ட்ரேட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.